ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆண்ட்ராய்ட் மான்ஸ்டர். என் பேர் மணி. நம்ம இங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேக்கிங்குடைய அவேர்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஹேக்கிங் அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் சில பல பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேக்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹேக்கிங் அப்படின்னா வந்து உங்களோட டேட்டாபேஸை வந்து உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்த வந்து அக்சஸ் பண்ணுறது தான் ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து என்னுடைய கான்டெக்ட்ஸு, பர்சனல் ஃபோட்டோஸு, என்னுடைய நம்பர்லாம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் இன்னொரு மெம்பர் இதை அக்சஸ் பண்ணுறது பேர் தான் அதோடய ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேக்கிங் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லிங்க்கு, ஒரு ஏதாவது ஒரு மென்பொருளை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஷேர் பண்ணால் மட்டுமே, அப்லோட் பண்ணால் மட்டுமே இந்த ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் பண்ண முடியும். இதுக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம், இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் எது வேணால் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணாமல் இருக்குது ரொம்பவே சேஃப் நான் சொல்லுவேன். ஓகே கேஸ், செகண்டாக வந்து எப்படி உங்கள் மொபைல் வந்து என்னென்ன வழியில் உங்கள் மொபைல் ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புறது மூலமாக ஹேக் பண்ண முடியும். இல்லை ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் வந்து அனுப்புறது மூலமாக உங்கள் மொபைல் ஹேக் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட மொபைல் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக கூட உங்கள் மொபைல் ஹேக் பண்ணலாம். இப்படிப்பட்ட பல்வேறு வழிகள் மூலமாக உங்கள் மொபைல் ஹேக் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகே கேஸ், தேடா பார்க்குறது வந்து எப்படி ஹேக்கிங் வந்து ஒர்க் ஆகுது, நம்ம ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து மென்பொருளை வச்சு, மென்பொருள் மீன்ஸ் டெக்னாலஜி வச்சு அவங்க பேஸ் பண்ணி தான் அவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய டேட்டாஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு மென்பொருள் சார்ந்தது தான். ஹார்ட்வேருக்கு மேற்பட்டது தான் மென்பொருள். வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸாக பண்ணுறோம்னா அது மென்பொருள் சம்மந்தப்பட்டது தான். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் ஒரு லிங்க்கு ஜென்ரேட் பண்ணி வந்து நம்ம அந்த லிங்க்கை வந்து எந்த மெம்பருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய மொபைல் வந்து ஹேக் பண்ணப்படும், அது வாய்ப்பு இருக்குது. அவங்க தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த சிஎம்டி கோடு, அப்போ சரியான அதுக்கு சம்மந்தமான சில வந்து சாஃப்ட்வேர்ஸாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது க்ரியேட் பண்ணி உங்களுக்கு மொபைலுக்கு அனுப்புனாங்கன்னா அதை நீங்கள் தெரியாதனமாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஆப்பு தான் சூதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே கேஸ், இதில் வந்து ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது இதுலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நமக்கு தெரியாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்பவே தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லிங்க் வந்திருக்கு, இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு அப்லோட் பண்ணணும்னா பண்ணாதீங்க, பண்ணவும் வேண்டாது. ஓப்பன் பண்ணுறது நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் மாசம் மாதம் அந்த நாலு புதுசாக ஒர்க் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் தவிர்த்து ரொம்பவே நல்லது. இதெல்லாம் பண்ணாமல் தான் நம்ம மொபைல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே கேஸ், ஃபைனலாக நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஷேரை தட்டி விட்ருங்க. இதெல்லாம் பண்ணால் மாதிரி உங்கள் மொபைல் எல்லாம் மொபைல் ஹேக் பண்ணப்படும், எல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க.